ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து பரபரப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூர்யா தேவி மற்றும் வனிதா விஜயகுமார் அவர்களை பற்றி தாங்க. ஸோ நேற்று நைட்டு ஒரு 7-7.5 மணிக்கிட்ட இருக்கும், சூர்யா தேவியை வந்து பரபரப்பாக வந்து ஒரு விசாரணை அப்படிங்கிற பேரில் வந்து போலீஸார்கள் எல்லாருமே வந்து வடபழனியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்பயும் வந்து அவங்க மறுத்துருக்காங்க, என்னால் வர முடியாது, நான் அட்வொகேட்டை கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸே வந்து அட்வொகேட்டை கிட்ட பேசும்போது, இல்லை இல்லை, வனிதா விஜயகுமார் அவர்களுமே தான் வராங்க, ஸோ ரெண்டு பேருக்குள்ளே வந்து பேசி சமாதானம் படுத்தி அனுப்பிடுவோம், இதுதான் வந்து சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ கூட்டிட்டு போயிட்டு சூர்யா தேவி அவர்களை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேரமா வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வனிதா விஜயகுமாரை மட்டும் வந்து அட்வொகேட்டோட வந்து உள்ள விட்டுருக்காங்களாம். பட் ஆனா வந்து சூர்யா தேவிக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அவங்களுடைய அட்வொகேட்க்கு வந்து போன் பண்ணி, இது போல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா, நீங்களும் வாங்க, நீங்களும் வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுல சூர்யா தேவியோட அட்வொகேட்டும் வந்து கிளம்பி போயிருக்காரு. கிளம்பி போனப்போ வந்து சூர்யா தேவியோட அட்வொகேட்டை மட்டும் வந்து மேல அனுப்பவே இல்லையா, ஆனா வனிதா விஜயகுமாரோடைய அட்வொகேட்டை மட்டும் மேல அனுப்பியிருக்காங்க. ஸோ இதனால வந்து சூர்யா தேவி மற்றும் சூர்யா தேவியோட அட்வொகேட் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ எதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து ரொம்ப மரியாதையும் அவங்களுடைய அட்வொகேட் மட்டும் மேல போறாரே, ஸோ நான் சூர்யா தேவியோட அட்வொகேட் தானே, நான் போக கூடாதா மேல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுல மேலேயும் வந்து சூர்யா தேவியும் வந்து இவங்க இந்த அட்வொகேட் வந்திருக்காங்க, என்னுடைய அட்வொகேட்டை மட்டும் நீங்க எதுக்காக கீழே வந்து நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல சூர்யா தேவியும் சத்தம் போட்டதுல ஃபைனலா வந்து சூர்யா தேவியோட அட்வொகேட்டுமே வந்து மேல அனுப்பியிருக்காங்க. ஆனா வந்து சூர்யா தேவி அந்த இடத்துல, அதாவது சூர்யா தேவிக்கும் வனிதா விஜயகுமார் அவர்களுக்குமே வந்து சுத்தி அவ்வளோ போலீஸ் இருந்திருக்காங்க. ஸோ சூர்யா தேவி வந்து போலீஸார்களுக்கு மரியாதைகள் கொடுத்து சைலண்டாகவே இருந்திருக்காங்க. ஆனா வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து முறைப்பாவே இருந்திருக்காங்க. சூர்யா தேவி வனிதா விஜயகுமாரோட மூஞ்சியை கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு அட்வொகேட்டுமே பேசிட்டு இருந்திருக்காங்க, அதாவது சூர்யா தேவியோட அட்வொகேட்டும் அண்ட் வனிதா விஜயகுமாரோட அட்வொகேட்டும் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க சமயத்துல சூர்யா தேவி வந்து என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, வனிதா விஜயகுமார் என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய காலில் இருந்த செருப்பை எடுத்து உனக்கு என்ன, செருப்பாலேயே உன் அடிப்பேன், மூஞ்சியெல்லாம் உடச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில அந்த மாதிரி பேசியிருக்காங்க. சூர்யா தேவி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, எங்க உன்னால முடிஞ்சா அடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருந்த போலீசார்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சூர்யா தேவி அவர்களை வந்து நேரா தர தரன்னு சொல்லி கீழே கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல லாக் பண்ணி கையில இருந்த மொபைலை பிடுங்கிட்டாங்களாம். சோ சூர்யா தேவிக்கு நடந்தது நேத்து நைட்டு இந்த அளவுக்கு நடந்திருக்குங்க. ஃபைனல் இதனால வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா, சூர்யா தேவி அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைனால வந்து அபார்ட் ஆயிருக்கு, அதாவது அவங்க வந்து 2 மாதம் கர்ப்பிணியாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை தலைவலியால் வந்து இவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு வந்து அவங்களுக்கு பீரியட்ஸாம். ஸோ காவலர்கள் எல்லாருமே வந்து பெண்கள் தானே, அவங்கக்கிட்டயுமே வந்து கேட்டிருக்காங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்சாவது பண்ணிட்டு வந்துடுறேன், பிகாஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு, ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, மாதவிடா இது மாதிரி அப்படின்னு சொன்னதில் அப்பயுமே வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விடாமல் சூர்யா தேவியை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி தான் வச்சுருந்தாங்களாம், ஒரு லைக் சித்திரவாதம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வனிதா விஜயகுமாரனா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து அபார்ட் கூட ஆச்சு, ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து நான் வந்து கஞ்சா விற்கிறவ, பிராத்தல் பண்ணுறவ, ஸோ இந்த மாதிரியெல்லாம் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதனாலேயே எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, ஸோ இப்போ வந்து எனக்கு மாதவிடாய் டைம், ஸோ அந்த டைம் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா லேடி போலீஸுமே வந்து எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாமல் அந்த அளவுக்கு வந்து வனிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அந்த டைம், அதாவது ஒரு வார்த்தை, எங்கே முடிஞ்சால் அடி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கள் சொன்னாங்களாம். ஸோ அதுக்கே சூர்யா தேவி அகைன் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, இது போல் எந்த விதத்தில் இது நியாயமாகும், நான் என்ன பண்ணேன், அவள் என்ன பண்ணான், அவள் பண்ணதுக்கு போலீஸார்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அவளுக்கு, நான் எதுவுமே நான் பண்ணலையே, மரியாதை கொடுத்து நம்ம பொறுமையாக இருக்கணும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா தேவி அவர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே போல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தென் பை.